ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. ஸோ மார்க்கெட் வந்து எப்படி முடிஞ்சிருக்குன்றத வந்து பார்ப்போம். நல்லா பாசிட்டிவாக க்ளோசிங் வந்து வச்சுருக்காங்க. ஒரு விஷயம், இன்னும் ரெண்டு மூணு விஷயம் நம்ம பார்த்துட்டு நிஃப்டியோட லெவலில் போயிடலாம். அதாவது கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் பிரேக் அவுட்டாக இருக்குது. அதாவது ஒரு லாங் கன்சால்டேஷன் இப்போ உடச்சிருக்கு. ஸோ இது வந்து 10 grams ஆஃப் கோல்டு. ஸோ இந்த மூமெண்ட் வந்து தொடரணும், பிரேக் அவுட் ஆனதுனால தங்கம் விலை வந்து தொடர்ந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கிராம் தங்கம் வந்து 5,500 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஷார்ட் டேர்மில். ஸோ கோல்டு வச்சுருக்கவங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்களாம் இதை வந்து பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃப்ளாக் பிரேக் அவுட்டாக இருக்குது. அதோட டார்கெட் வந்து ப்ரீவியஸோட ஹை. கோல்டு நல்லாயிருக்கு, தொடர்ந்து முன்னேறும். கோல்டு ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி பார்க்கறது மாதிரி நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி வந்து இன்றைக்கி நல்ல ஒரு மூவ், ஃபென்டாஸ்டிக்காக உங்களுக்கு டே க்ளோசிங் அருமையாக வந்திருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் செல்லிங்லேயே தான் இருந்துகிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 o'clock மேலே நல்ல ரேலி, நான் லைவில் கூட இருந்துகிட்டு இருந்தேன். அதை இன்ட்ராடே செஷனை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் ஒரு பெரிய தடைகள் எதுவும் இல்லை. ஏன்னா ப்ரீவியஸ் ஃபிங்கோட ஹை 18,300 தான் ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்துகிட்டு இருந்தது. அதை பிரேக் பண்ணிடுச்சு நல்லா கம்ஃபர்டபுளாக. வந்து இந்த வாரம் ஓப்பனிங்கில் மண்டே வந்து ஒரு பேரேஜ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆனாலும் கூட அகெயின் இன்றைக்கி வந்து நல்லா ரிஜெக்ஷன் ஆகிட்டு அகெயின் மேலே வந்து க்ளோசிங் ஹையர் ஹை ஃபார்மேஷன், ஹையர் லோ ஃபார்மேஷன் பதிவு பண்ணியிருக்கு. ஸோ தொடர்ந்து முன்னேறும் மார்க்கெட், அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ 18,600 அப்படின்றது வந்து கூடிய சீக்கிரத்தில் மார்க்கெட் வந்து தொடும். அது வந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ஒரு 200 பாயிண்ட், நாளைக்கு ஒரு 150 பாயிண்ட், 100 பாயிண்ட். ஆனால் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து நல்லா மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாஸ்டாக் வந்து நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்லாம் நல்லா க்ளோசிங் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா பாசிட்டிவில் முடியும். அப்படி முடிகிற பட்சத்தில் ஐடி ஸ்டாக்ஸுக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட், அதுவும் பிரேக் அவுட் பாயிண்ட்டில் தான் இருக்குது. டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் எல்லாமே பிரேக் ஈவன் பாயிண்ட்டில், அந்த இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் பிரேக் அவுட்டில் இருக்குது ரெசிஸ்டன்ஸில், அது என்னன்றது பார்ப்போம். நிஃப்டி வந்து பாசிட்டிவ் அவுட்லுக், நான் சொன்ன மாதிரி 100 பாயிண்ட்டுக்குள் தான் வல்டாட்டி இருக்கும், ஆனால் தொடர்ந்து முன்னேறிட்டே இருக்கும். 18,600 அப்படின்றது வந்து ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக அடுத்த டார்கெட் இந்த வாரத்தில் வந்து நிஃப்டிக்கு இருக்கும். அதை உடைக்குமானால் அடுத்தது வந்து 19,300. டவுன் சைடில் 18,300 ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து 18,300லேருந்து 18,600, இது வந்து இந்த எக்ஸ்பைரிக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஸ்ட்ராங்கிள் பண்ணுறவங்க பண்ணுறீங்களா. ஓகே, இந்த ரேஞ்சில் தான் சுற்றிட்டுருக்கோம் மேக்ஸிமம், 18,300 to 18,600. ஸோ இந்த 300 பாயிண்ட்ன்றது தான் நிஃப்டிக்கு வல்டாட்டி ஜோனாக இருக்கும். நிஃப்டி பேங்க் என்ன இருக்குது, பேங்க் நிஃப்டி நல்லா சப்போர்ட் இன்றைக்கி, நல்லா ஃபஸ்ட்டு டைமாக நான் எதிர்பார்த்து நேற்று தான் சொன்னேன் ஆல் டைம் ஹையில் ஒரு தடையாவது ஓப்பன் க்ளோஸ் வந்து புல்லிஷில் வைக்கணும் அப்படின்னு. 4 நாள் இன்றைக்கி அது வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு, நல்லா க்ளோசிங் வந்துருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் ஆல் டைம் ஹையில் வச்சது வந்து நல்லாயிருக்கு, தொடர்ந்து முன்னேறும். கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு 300 பாயிண்ட், 290 பாயிண்ட் அப்படியே வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து முன்னேறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இனிமேட்டு வரப்போ, ஏன்னா புல் மார்க்கெட் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப ஹை வேல்யூஸ்லலாம் இன்ட்ராடேயில் மூவ் ஆகாது. 100 பாயிண்ட் வல்டாடியிலே தான் பொறுமையாக மூவ் ஆகிட்டே இருக்கும், கிராஜுவலாக அப்சைடு போயிட்டே இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் என்ன பொறுத்த பேங்க் நிஃப்டி நிஃப்டியை விட்டுருங்க, மற்ற ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதுதான் வந்து நல்லாயிருக்கும். நிறைய ஸ்டாக்ஸ் ஐடிஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் தொடர்ந்து முன்னேறிட்டு இருக்கு. ஷார்ட் அதாவது பாட்டம் அவுட் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட எல்லாமே 10%க்கு மேலே ஏறிடுச்சு ஆல்ரெடி. இதுக்கப்புறமா ஐடி ஸ்டாக்ஸில் வந்து திருப்பி கீழே இறங்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ஸ்டாக்கில் ஐடிலாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அது ஃபர்தராக மேலே போயிடுச்சா திருப்பிலாம் கீழே வராது. மற்ற செக்டார் மாதிரி சைக்ளிக் டவுன்லாம் வராது அவ்வளோ சீக்கிரம். இப்போ தான் அந்த ஐடி ஸ்டாக்ஸில் முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஃபிங்கோட ஹை, அதாவது உங்களுக்கு 41,800 அப்படின்றதும் 42,000 அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் பேங்க் நிஃப்டிக்கு. 41,800 அதுக்கப்புறம் 42,000, இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக பேங்க் நிஃப்டிக்கு இருக்குது. அதனால் இந்த லெவலை வந்து உடைக்காத வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்ட்ரோலில் இருக்கும், ஸ்ட்ராங் புல்லிஷ் கண்ட்ரோலில் இருக்கும். இந்த இடத்துல வந்து பேரேஜுக்கு பெட் கட்டவே கட்டாதீங்க. அன்டில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிலோ 41,800 கீழே ஓப்பன் ஆனாலும் நல்லா சப்போர்ட்லாம் இருக்குது, அப்போ தான் ப்ராஃபிட் புக்கிங்கே வரும். இல்லைனா ரொம்ப ஸ்ட்ராங் இப்போ தான் உடைச்சிருக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம். அதனால் வந்து குறைஞ்சது வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஃபஸ்ட்டு டைம் உடைக்குது அப்படின்னா குறைஞ்சது 7-8% பர்ஃபாமன்ஸ் பண்ணாமல் கீழே இறங்காது, இது வந்து இயல்பு. அதனால் இப்போதைக்கு தேவையில்லாமல் பேரேஷு ஆல் டைமில் இருக்குன்னு பெட் கட்டாமல் நல்ல ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்க ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே,
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் வந்து பிரேக் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ நல்லாயிருக்கு டெக்னிக்கல் லெவல். நாளைக்கு வந்து இதை உடைச்சதுன்னா நல்லா 3345 அதாவது 3345 ரூபாய்க்கு மேலே டிசிஎஸ் நாளைக்கு ட்ரேட் ஆச்சுன்னா ஒரு நல்ல மூவ், 3426 வரை எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்டாக் வந்து பொறுமையாக தான் மூவ் ஆகும், பெரிய இதெல்லாம் கொடுக்காது. இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா வெறும் 2.5% தான் இருக்குது. ஆனால் அது பிரேக் அவுட் நிறைய ஹியூஜ் குவான்டிட்டி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பட் இந்த டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஜுவல் அப்சைட் தான் கொடுக்கும், ரொம்பலாம் கொடுக்காது. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம், டிசிஎஸ் வந்து உடைக்கிறதுக்கு ரொம்ப அதிகம். இதை உடைச்சுன்னா அடுத்த டார்கெட் வந்து 3426, அதையும் உடைச்சதுன்னா அதுக்கப்புறம் வந்து டிசிஎஸ் வந்து கம்ப்ளீட்டாக புல்லிஷ்க்கு திரும்பிடுச்சுன்றது டிக்ளேர் பண்ணலாம். எப்போனா 3426 மேலே ஓப்பன் க்ளோஸ் ஸ்ட்ராங்காக வீக்லியில் வரணும், அதெல்லாம் ஃபர்தர் கன்ஃபர்மேஷன். இப்போதைக்கு டிசிஎஸ் பிரேக் அவுட் பாயிண்டில் இருக்குது, நாளைக்கு பர்ஃபார்ம் பண்ணோம், இன்ஃபோசிஸும் கூட கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஐடிசி, ஐடிசியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ ரைசிங் இந்த ஐடி ஸ்டை இந்த பாருங்க, இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு, தெரியுதா? இப்போ சப்போர்ட் எடுத்துட்டு க்ளோஸிங்கும் ப்ரீவியஸ் ஃபிங்கர் ஹைக்கு மேலே வச்சுருக்கு, இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டைன் ஆயிடுச்சுனா 3-4-5 அது இந்த ரேஞ்சு. பையட் டிப், யாராவது பையட் டிப்பில் ஐடிசி வாங்கினா வாங்கலாம், நல்லாயிருக்கு, சப்போர்ட் ஜோனில் இருக்குது. இந்த சப்போர்ட்டில் இருக்கிற பட்சத்தில் அது புல்லிஷ் கண்ட்ரோல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்த டார்கெட் வந்து 3-6-8 தான். ஸோ ஒரு ஸ்மால் ஸ்விங் ட்ரேடு ஒரு ப்ளசண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு, இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். முத்தட் ஃபினான்ஸ்லாம் இன்றைக்கி நல்ல மூவ், அதுவும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கோல்டு ரேட்லாம் நல்லா ஏறுது, அதெல்லாம் நல்லா உங்களுக்கு பாசிட்டிவில் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் பார்த்துருவோம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதாவது 4 hours வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைசிங் வெஜ் ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ இது வந்து ஏதாவது ஒரு சைடு வந்து பிரேக் அவுட் ஆகும். ஓகே பாருங்கள், இந்த லெவல் தான் போயிட்டுருக்கு, ஏதாவது ஒரு சைடு உடைக்கும். இப்போதைக்கு வந்து பாசிட்டிவில் நாளைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட்டை வந்து ரிலையன்ஸுக்கு 2640, அதை உடச்சதுன்னா 2668, சரியா? ஸோ இது வந்து ரிலையன்ஸுக்கு வந்து நாளைக்கு டார்கெட்டாக இருக்கும். கீழே வர பட்சத்தில் உங்களுக்கு சப்போர்ட் வந்து 2565 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் உடைச்சினா, இது வரைக்கும் உடைக்கலை, மேலே தான் போயிட்டுருக்கு. சப்போஸ் இறங்கிச்சுன்னா இங்கே சப்போர்ட் எடுக்கும், ஆனால் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ரிலையன்ஸ் தொடர்ந்து முன்னேறும், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹெச்டிஎஃப்சி என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சியில் வந்து அதான் சொல்லியிருக்கேனே, ஒரு பெரிய மூவ் கொடுத்ததுக்கப்புறம் டக்குன்னு வந்து ஒரு இமீடியட் மூவ்லாம் வராது, ஏன்னா இது இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப அக்கேஷ்னலாக தான் இந்த மாதிரி தான் ரொம்ப வயலண்ட்டாக மூவ் ஆகும். ஏன்னா இது பாருங்க, நான் டெக் வச்சுருக்க ரெசிஸ்டன்ஸ் தெரியுதா, ஆல் டைம்லேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கேனே, அந்த பிரேக் ஈவன் அந்த பாயிண்டில் தான் இருக்குது. ஒரு ஒருத்தரையும் அந்த இடத்துல ரொம்ப யூஜ் வால்டாட்டியோட தான் விழுந்துருக்கு செல்லிங்கில். ஆனால் இதை உடைச்சிடும், இந்த டைம் உடைச்சிடும், கம்பல்சரியாக அதை உடைச்சிடும், ஏன்னா பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹையில் போயிருக்கு. ஸோ அதனால் இதுவும் வந்து கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே தான் இருக்கும், அப்சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். ஹெச்டிஎஃப்சி வந்து 1621 மேலே நாளைக்கு ட்ரேட் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1665. ஓகே, இதை வந்து ஹெச்டிஎஃப்சியோட நெக்ஸ்ட் டார்கெட், மேலே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன தான் பெரிய மூமெண்டம் இருந்தாலும் எந்த ஒரு செல்லிங் பிரச்சனை இல்லாமல் தொடர்ந்து அந்த ரேஞ்சை சஸ்டைன் பண்ணிகிட்டே இருக்குது, அதில் கண்டிப்பாக மேலே போவோம். 1621 மேலே ட்ரேட் ஆச்சுன்னா ஹெச்டிஎஃப்சி அடுத்த டார்கெட்டை வந்து 1666 அப்படி வச்சுக்கிங்க. அடுத்த டார்கெட்டை வந்து லைஃப் டைம் ஹை 1718. நிஃப்டி ஐடி, நிஃப்டி ஐடியை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸை உடைக்க போகுது, க்ளோஸாக இருக்குது இந்த ரேஞ்சு, அதாவது 3300 அப்படின்ற லெவலில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஐடி செக்டருக்கு. அதை உடைச்சுன்னா ஐடி வந்து புல்லிஷ் திரும்பத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அதுக்கு நாஸ்டாக் சப்போர்ட் பண்ணணும், பார்ப்போம். அது பாசிட்டிவில் தான் இருக்குது, அதுவும் பிரேக் அவுட் பாயிண்டில் தான் இருக்குது. நாஸ்டாக்கோட ஃபியூச்சர் மட்டும் உங்களுக்கு காட்டிடுறேன், தெரியுதா? அது பாருங்கள், நல்லா இன்றைக்கி சரியான ஓப்பனிங் கிடைக்கும் நாஸ்டாக்குக்கு, நல்லா ட்ரேட் அது பாருங்கள், நல்லா எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு ஆகிட்டுருக்கு டே கேண்டலில். ஓகே, அதனால் ஐடியும் நாளைக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஐடி ஸ்டாக்ஸ் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள், சிமெண்ட் ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி மிட் வீக் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸுக்கு நான் ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், யார்லாம் சாரல் மெம்பர்ஷிப் இருக்கீங்களோ இன்றைக்கி நைட்டு வந்து அந்த வீடியோ வந்துடும். இல்லாதவங்க கீழே ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க, அப்போ தான் அந்த பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு ஆக்சஸபுளாக இருக்கும். ஓகே ஓகே, நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் டெலிகிராம் குரூப் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.